ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா ஆரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து மை ட்ரிப் டு த குயின் ஆஃப் ஹில்ஸ் கண்டினியூஷன். இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப கொஞ்சம் கல்லெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் தடுக்கி விட்டுருச்சுன்னா அதான். ஆனால் நான் பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தேன். இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு டீ எஸ்டேட். இது பாருங்கள், இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. வந்து நான் என்னோடய பேக் பேக்கை வேறு வேறு ஆங்கிளில் போட்டு பார்த்துட்டேன், ஆனால் எத்தே வரல. ஏன்னா வந்து இருந்தாலும் வெயிட்டாக தான் இருந்துச்சு. நான் இப்போ டென்ஸ் டீப் ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். கீழே பார்த்தாலே அப்படி வியூ செம்மையாக இருக்குது. அப்புறம் நாங்கள் போகிற வழியில் ஒரு பியர் கூட ஒரு கரடி வந்து ஒரு மரத்தை ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் போகிற போது இல்லை, அது ஆல்ரெடி நைட் மாதிரி ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழே பார்த்தா அப்படியே பயமாக இருக்கு. நான் வந்து ஃபைனலாக மலை ஏறிட்டேன். இதுதான் கோயில், ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து கீழே பார்க்க அப்படியே ஹோல் பிளேஸே தெரியுது, அப்படியே ஊர்லாம் தெரியுது. நல்லா சில்லுன்னு இருக்கு காற்று, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காசு. இவ்வளோ தூரம் நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம்ல, நம்மளுக்கு பசிக்காது. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் வந்து புளி சாதமும் கள்ளி சட்னியும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் கையோட. அதனால் அதை சாப்பிட்டோம். நாங்கள் கீழே இறங்கும்போது தான் செம்ம காற்று, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காய்ஸ், எங்கள் கூட ஆக்சுவலி இன்னும் ஒரு குரூப் மாதிரி சில பேர் ஃபேமிலியாக வந்தாங்க. அதனால அவங்க வந்து அங்கே பக்கத்துலேயே இந்த மலை பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறையா வாட்டி அவங்க வந்திருக்கிறனால அவங்களுக்கு நல்லா அந்த பிளேஸ்லாம் தெரிஞ்சிருக்கு வழியெலாம். அதனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ ஓகே காய்ஸ், இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அண்டர் தென் பாய் ஃப்ரம் சென்னை மகாராணி. பாய் காய்ஸ். யே காய்ஸ், நாங்கள் ரீச் ஆயிட்டோம் கிரி ரங்கநாதர். காய்ஸ், நாங்கள் வந்து ரீச் ஆயிட்டோம் கிரி ரங்கநாதர் கோயிலுக்கு. கோத்தகிரிக்கு பக்கத்து கோத்தகிரி.
தீபம் போடுற சனி எண்ணெய் ஊத்தி தீபம் அது ஒண்ணு ஃபேன் பண்ணி அது வந்து பவருக்கு வச்சிருந்திருக்காங்க அந்த எண்ணெய் எடுத்துட்டு போவாங்க வீட்டுக்கு